பிற்கால சோழர்கள். பிற்கால சோழர்களை என்னென்ன அரசர்கள் வருவாங்கன்னு பார்க்கலாம். பிற்கால சோழர்கள்னால் விஜயாலய சோழன், ஆதித்த சோழன், முதலாம் பராந்தக சோழன், கண்டராதித்தன், முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன். அவருக்கு பின்னாடி மூணு பேர் வராங்க. அதில் ஃபஸ்ட்டு பேருடைய பேர் சொல்லலை. அடுத்து வீரராஜேந்திர சோழன், அதிராஜேந்திர சோழன் வராங்க. அதுக்கப்புறம் முதலாம் குலோத்துங்க சோழன், அப்புறம் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இவங்களுக்கு நடுவில், அடுத்து மூன்றாம் குலோத்துங்க சோழன் இவங்களுக்கு நடுவில், இரண்டாம் ராஜராஜ சோழன், அடுத்து லாஸ்ட்டு மூன்றாம் ராஜேந்திர சோழன். பிற்கால சோழர்களில் கடைசி அரசர் மூன்றாம் ராஜேந்திர சோழன். இவங்களுக்கு இடையில் இன்னும் நிறையா அரசர்கள் கூட வரலாம். பட் நமக்கு புக்கில் இந்த அரசர்கள் தான் கொடுத்துருக்காங்க. பிற்கால சோழர்கள் பின்னால் சோறு போடுறாங்க. பின்னால் சோறு போடுறாங்க எந்த இடம்? விஜய் ஆலயம் அப்படிங்கிற பேர், அங்கே தான் சாப்பாடு போடுறாங்க. ஓகேவா? ஸோ பின்னால் சோறு போடுறாங்க. பிற்கால சோழர்கள் பற்றி தான் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிற்கால சோழர்கள் அப்படின்னா ஞாபகம் வருது, பின்னால் சோறு போடுறாங்க, அவங்க தான் பிற்கால சோழர்கள். எந்த இடம்? விஜய் ஆலயம் அப்படிங்கிற இடம். விஜய் ஆலயம் அப்படிங்கிற இடம் ஆத்தி அப்படிங்கிறாங்க. இது ஒரு லேடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லேடி வந்து கேட்குறாங்க, ஓகேவா, எங்கே சோறு? பின்னால் சோறு போடுறீங்க, பின்னால் சோறு போடுறாங்கன்னு சொல்கிறீங்க, எந்த இடம் அப்படின்னா விஜய் ஆலயம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும், அங்கே தான் போடுறாங்க. ஆத்தி அப்படிங்கிறாங்க. மேபி அவங்க வேறு நடிகருடைய ரசிகையாக இருந்திருக்கலாம். ஸோ ஆத்தி அப்படின்னு சொல்லி நின்றாங்க. இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பறந்து பறந்து போயிடுறாங்க. ஓகேவா? இவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே பறந்து பறந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. ஒரு கோயிலில் அன்னதானம் வந்து போடுறாங்க. ஓகேவா? இப்படியாச்சுவங்க இவங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே பறந்து பறந்து போயிறாங்க. பாருங்க, பிற்கால சோழர்கள் அப்படின்னாலே பின்னால் சோறு போடுறாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு. எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் ஆலயம் அப்படிங்கிற இடம் ஆத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பறந்து பறந்து போயிறாங்க, இவங்க மட்டும் தான் போகல. ஓகே, ஸோ இப்படியே நின்றுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கும் போக தோணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே இந்த வேறு பக்கம் போகிறாங்க. போகும்போது ஒருத்தவங்க மேலே போய் மோதிடுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா ஒரு ராஜா. ஓகே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜா. ஸோ ராஜான்னு சொல்ல முடியாது, ராஜாக்கள்லாம் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க தான் ராஜராஜ சோழன். ஓகேவா? ஸோ அப்படியே கீழேருந்து பார்த்துட்டே வராங்க. ஓகேவா? அவங்க உடைகள் அப்படியே கம்பீரமாக பார்த்துட்டே வராங்க. பார்த்தா அவங்க அவங்க யார், அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொட்டை ராஜேந்திரன் மாதிரி இருக்குது. ஓகேவா? மொட்டை ராஜேந்திரன் மாதிரி இருக்குது, அதுதான் முதலாம் ராஜேந்திரன். ஸோ இதாங்க ஷார்ட்கட்டு. இந்த சீன் எங்கே நடக்குதுன்னா ஒரு கோயிலில் நடக்குது. ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அன்னதானம் இல்லைனா சாப்பாடு எங்கே போடுறாங்க அப்படின்னு ஒருத்தவங்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பின்னாடி விஜய் ஆலயம் அப்படின்னு இருக்கும், அங்கே தான் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆத்தின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மேபி அவங்க வேறு நடிகருடைய ரசிகையாக இருந்திருக்கலாம். பட் இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னது பறந்து பறந்து அங்கே வந்து போகிறாங்க. ஓகேவா? பறந்து பறந்து அங்கே போகிறாங்க. நம்ம இப்படியே நின்றுட்டு இருந்தோன்னா அங்கே போயிடுவோம்ட்டு இவங்க கண்ணை முடிக்கிறாங்க. ஸோ கண்ணை முடிக்கிட்டேவும் போகிறாங்க நடந்து வேறு பக்கம். ஒருத்தவங்கள போய் மோதிடுறாங்க. அவங்க கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா ஒரு ராஜா அவர். ஓகேவா? ராஜான்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்பீரமாக இருக்காங்க. ராஜாக்கள்லாம் ராஜா, ராஜராஜ சோழன் அவர். அப்படியே அவங்க காலேருந்து அப்படியே பார்த்துட்டே வராங்க, உடை எல்லாமே பார்த்துட்டே வராங்க, கம்பீரமாக இருக்குது. ஹெட்டை பார்க்குறாங்க. ஓகேவா? தலையை பார்க்கும்போது மொட்டை ராஜேந்திரனுடைய ஃபேஸ் வந்து இருக்குது. ஓகேவா? மொட்டை ராஜேந்திரனுடைய ஃபேஸ் இருக்குது. ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன், இதாங்க ஷார்ட்கட்டு. ஸோ விஜயாலய சோழன், ஆத்தி ஆதித்த சோழன், பறந்து பறந்து போகிறாங்க, முதலாம் பராந்தக சோழன், கண்ணை மூடிக்கிறாங்க, கண்டராதித்த சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ இவங்கெல்லாம் ஒரு செட்டு வரிசையை ஞாபகிச்சுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பையங்க. ஓகேவா? நெட்டில் பார்த்தா நாலு பேருன்னு வருது. ஓகே, ஸோ புக்கில் வந்து மூணு பேர் தான் சொல்லியிருக்காங்க. முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பின்னாடி மூணு பேர் வர்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேர் வந்து சொல்லலாம். அடுத்து வந்து வீர ராஜேந்திர சோழன், அதிராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ராஜேந்திரன் அப்படிங்கிற பேர் ரெண்டாவது வந்துடுது, அதனால் வீரவா அதியா அப்படிங்கிற மாதிரி நினச்சவங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வீரம் முக்கியமா அறிவு முக்கியமா அப்படின்னு கேட்டோம்னா அறிவு தான் முக்கியம் சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் அறிவு தான் வேணும்னு சொல்லுவோம். இப்போ அரசர்கள் பொறுத்த வரைக்கும் அறிவு வேணுமா வீரம் வேணுமானா அவங்களுக்கு வீரம் தான் வேணும். ஏன்னா அவங்க வந்து போர் செய்யும் திறன் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அவங்க மக்களை காப்பாற்றுவாங்க. ஸோ அதுபோல் இப்போ அரசர்கள் பார்க்குறனால ஃபஸ்ட்டு வீர ராஜேந்திர சோழன் தான் ஃபஸ்ட்டு வராரு. வீர ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறம் தான் அறிவு, அதிராஜேந்திர சோழன். ஸோ இது ஒரு செட் முடிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன், நல்லாவே தெரியும். சோழர்கள் அண்ட் சாளுக்கியர்கள் ரெண்டு பேர் சேர்ந்த கலப்பினர் தான் முதலாம் குலோத்துங்க சோழன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அதிராஜேந்திரன் அரசராக இருக்கும்போது உள்நாட்டு கழகம் ஏற்பட்டு அவர் வந்து இறந்துருவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து சோழ ஆட்சியை வந்து நிறுவாங்க ஓகேவா. ஸோ அது இன்னொரு பாயிண்ட் வரும் பாருங்கள். மொத்தம் மூணு பார்ட்டாக படிக்கிறோம். முதலாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழன், இந்த மூணு பேரை வரிசை ஞாபகம். அதுக்கப்புறம் இந்த இரண்டாம் அண்ட் மூன்றாமில் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தவங்க வராங்க, இரண்டாம் ராஜராஜ சோழன் அண்ட் மூன்றாம் ராஜேந்திர சோழன் வராங்க, இவங்களை மட்டும் ஞாபகம். ஸோ முதலாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழன், இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வராங்க. இந்த கேப்பில் யார் வராங்க கேட்டிங்கன்னா, இரண்டாம் ராஜராஜ சோழன் வராங்க, அடுத்து மூன்றாம் ராஜேந்திர சோழன் வராரு. இங்கே இரண்டுனா இங்கே இரண்டு, இங்கே மூன்றுனா இங்கேயும் மூன்று. இது ராஜராஜ சோழன், இது ராஜேந்திர சோழன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் வந்திருப்பாங்க, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன் புக்கிலே கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டாம் ராஜராஜ சோழன் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டிடக்கலை, பிற்கால சோழர்களுடைய கட்டிடக்கலை வந்து படிச்சிருப்போம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவர் முதலாம் ராஜராஜ சோழன், அவருடைய பையன் முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வர கோயிலை கட்டியிருப்பாங்க. மூணாவது ஒரு கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜ சோழன். அவர் இங்கே தாங்க வராங்க. இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய பையன்தான் இரண்டாம் ராஜராஜ சோழன் ஓகேவா. அடுத்து மூன்றாம் ராஜேந்திர சோழனை நம்ம ஏன் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, மூன்றாம் ராஜேந்திர சோழன் தான் கடைசி அரசர் ஓகேவா. மூன்றாம் ராஜேந்திர சோழன் தான் கடைசி பல்லவ கடைசி சோழ அரசர். இதோட சோழ வம்சமே முடிஞ்சு. கண்டராதித்த சோழன் ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தான். ஸோ செப்பு சிலைகள் அப்படின்னு படிச்சிருப்போம். சோழர்கள்னாலே செப்பு சிலைகள் இது ஃபேமஸ்ன்ட்டு. அதில் கட்டிடக்கலை படிக்கும்போது செம்பியன் மாதேவி அப்படின்னு ஒருத்தவங்கள படிச்சிருப்போம். ஸோ இவங்களுடைய கண்டராதித்த சோழனுடைய மனைவி தான் செம்பியன் மாதேவி. அவங்க கட்டிடக்கலைக்கு அவங்க ஒரு பாணியை உருவாக்கியிருப்பாங்க, செம்பியன் மாதேவி பாணின்ட்டு. ஸோ அதனால் அவங்கள படிக்கிறோம். முதலாம் பராந்தக சோழன் வந்து பார்த்திங்கன்னா குடைபோலை முறை ஓகேவா. ஸோ இவர் காலத்தில் அந்த குடைபோலை முறை, அதாவது உத்திரமேரூர் கல்வெட்டு இவர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், இந்த ரெண்டு பேரை பற்றி வந்து பார்க்கலாம். முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் ஓகேவா. முற்காலத்தில் பாண்டியர்கள் எப்படி இருப்பாங்க, பிற்காலத்தில் பாண்டியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஞாபகம். முற்காலம் அப்படின்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும், பிற்காலம் அப்படின்னா மதியத்திலிருந்து ராத்திரி வரைக்கும் ஓகேவா. பாண்டியர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ முற்காலத்தில் எப்படி இருப்பாங்க, அதாவது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பாண்டியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுங்கோபமாக இருப்பாங்க ஓகேவா. முற்காலம் அப்படின்னாலே கடுங்கோபமாக தான் இருப்பாங்களாம். இப்போ அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, இவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு கேசரி ஊட்டிடுவாங்க ஓகேவா. கேசரி ஊட்டிடுவாங்க. அப்படி ஊட்டினாங்கன்னா ஃபஸ்ட்டு குணம் வந்து மாறுறாரு ஓகேவா. குணம் வந்து மாறுறாங்க, கோபத்திலேருந்து மாறுறாரு, குணம் மாறுறாங்க. முதலாம் வரகுணன். ஸோ ஃபஸ்ட்டு குணம் வந்து மாறுறாங்க, எப்படின்னா ஒரு அமைதியான நிலைக்கு வர்றாங்க அவ்வளோதான் ஓகேவா. கோபத்திலேருந்து ஒரு தனி நிலைக்கு வராங்க, அதான் ஃபஸ்ட்டு ஒரு குணம் வந்து மாறுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு ராஜா அப்படிங்கிற நிலைக்கு வரணும். காலையில்னா நிறைய வேலை இருக்கும் இல்லையா, ராஜாவுக்கு நிர்வாகம் போய் சுற்றி பார்க்கணும், தீர்ப்பு ஏதாவது வழங்கணும். ஸோ அதனால் ராஜா அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீ 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 ஸ்ரீன்னு சொல்கிறாங்க ஓகேவா. அவர் அமைதியான உடனே ஸ்ரீ 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 ஸ்ரீன்னு சொன்னாங்கன்னா, அடுத்து ரெண்டாவது டைம் அவரை வந்து குணம் வந்து மாறுவார். அதுக்கப்புறம் தான் அவர் ராஜா அப்படிங்கிற நிலைமைக்கே வருவாங்க. இதே இருக்குது. முற்காலத்தில் கோபமாக இருப்பாங்க ஓகேவா. முற்காலத்தில் கோபமாக இருப்பாங்க. ஸோ கேசரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குணம் மாறுறாங்க. எப்படி அமைதியாக மாறுறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு குணம் மாறுறாங்க. முதலாம் வரகுணன், முதலாம் குணம் மாறுறாங்க ஓகே. அதுக்கப்புறம் அவங்க அமைதியாக இருக்கும்போது ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு எல்லோரும் சொன்னோன்னா, அதுக்கப்புறம் இரண்டாவது டைம் அவங்களுடைய குணம் மாறுது. அதுக்கப்புறம் தான் அவங்க ராஜா அப்படிங்கிற நினைப்பே அவங்களுக்கு வந்து போய் சிம்மாசனத்தில் உட்காருவாங்க ஓகேவா. ரெண்டு கையுமே அப்படியே, ரெண்டு கையையும் அந்த சோப்ப மேலே வச்சு அப்படியே ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி சிம்மாசனத்தில் உட்காராங்க இரண்டாம் ராஜா சிம்மன் ஓகே. ஸோ கடுங்கோ அப்படின்னா எனக்கு கடுமையாக இருப்பாங்க, காலையில் கடுமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேசரி ஊட்டணும். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அரசர்கள் வர்றாங்க, பட் அவங்கள வந்து யாருன்னு சொல்லலை, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ காலையில் அப்படின்னாலே கடுங்கோபமாக இருக்காங்க. ஸோ கேசரி ஊட்டிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குணம் மாறுறாங்க. முதலாம் வரகுணன், குணம் மாறுறாங்க. வரகுணன் எப்படின்னா ஒரு அவங்க கொஞ்சம் தனியிறாங்க ஓகேவா, அதுதான் குணம் மாறுறாங்க. அடுத்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லணும். ஸ்ரீ ஸ்ரீனா ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன், ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன், ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இரண்டாவது டைம் அவருடைய குணம் மாறுது, அதில் தான் அவர் ராஜா அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வருது. வேமா எந்திரிச்சு போய் சிம்மாசனத்தில் போய் ஒரு ராஜா மாதிரி நல்லா உட்காந்துக்கிறாங்க, ராஜா சிம்மன். ஸோ ரெண்டு கையை நல்லா வச்சு உட்காந்துக்கிறாங்க, இரண்டாம் ராஜசிம்மன், இரண்டாம் ராஜசிம்மன். கால பாண்டியர்கள் ஓகே. முற்காலத்தில் கடும் கோபமாக இருந்தாங்க. பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்க, அதாவது சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க எப்படி மாறிடுவாங்கன்னா, ஜட போட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா. இவங்களுக்கு ஜட போட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அழகு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அழகுனா எனது சுந்தரம் ஓகேவா. ஸோ ஜடனா சடையவர்மா அல்லது ஜடாவர்மா ஓகேவா.
அதாவது பாண்டியர்கள் காலையில் கோபமாக இருப்பாங்க, மாலை சாந்தராஜு அப்படின்னா தங்களுக்கு ஜடை போட்டு தங்களை அழகுபடுத்திக்குவாங்களாம், ஜடை போட்டு அழகுபடுத்திக்குவாங்களாம். அழகுனா சுந்தரம், சடையவர்ம சுந்தர பாண்டியன், சடையவர்ம சுந்தர பாண்டியன், ஓகேவா, சடையவர்ம சுந்தர பாண்டியன். ஓகே, ஸோ இவங்களை எப்படி ஒரு அரசரை மாற்றுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும் அப்படின்னா, இவங்களை மாற்றணும் அப்படின்னா குலதெய்வத்தை வந்து வேண்டிக்குவாங்களாம், மாறணும் மாறணும்னு அவங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க மட்டுமா போதும், சாந்தரானா மாறிடுவாங்களாம். ஸோ அங்கேனா கடுங்கோபமாக இருப்பாங்க, ரெண்டு டைம் பண்ணணும், ஃபஸ்ட்டு கேசரி விட்டுவாங்க அப்போ முதல்ல குணம் மாறும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஸ்ரீன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இரண்டாவது டைம் குணம் வந்து மாறும், அதுக்கப்புறம் அவங்க ராஜா அப்படின்னு நினச்சி சிம்மாசனத்தில் போய் உட்காந்து ரெண்டு கையையும் விரித்து வச்சு உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாந்தராஜ் அப்படின்னா தங்களுக்கு ஜடை போட்டு தங்களை அழகுபடுத்திக்குவாங்களாம், ஓகேவா. இப்போ இதிலிருந்து இவரை வந்து மாறணும் அப்படின்னா மாறணும் மாறணும் மாறணும்னு அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டாங்கன்னா மாறிடுவாங்களாம், ஓகேவா, மாறிடுவாங்க அவ்வளோதான். ஸோ ரெண்டே ரெண்டு அரசர் இருந்தாங்க, சடையவர்ம சுந்தர பாண்டியன், மாறவர்ம குலசேகர பாண்டியன். இப்போ படிக்கும்போது ஞாபகம் இருக்கும், பட் அடுத்து எங்கேயாவது ஒரு டைம் கேட்கும்போது நிச்சயமாக ஞாபகமே இருக்காது, ஏதாவது சான்ஸ்கிரிட் கிரியேட் பண்ணால் தான் கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, பாண்டியர்கள் முற்காலத்தில் எப்படி இருந்தாங்க, பிற்காலத்தில் எப்படி இருந்தாங்க. முற்காலம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும், பிற்காலம் அப்படின்னா மதியத்துலேருந்து சாயந்தரம் வரைக்குமோ ராத்திரி வரைக்குமோ. ஓகே, அப்போ முற்காலத்தில் எப்படி இருக்காங்க, கடும் கோபமாக இருக்காங்க. பிற்காலத்தில் எப்படி இருக்காங்க, சடையெல்லாம் போட்டு தங்களை அழகுபடுத்திக்கிறாங்க, ஓகேவா, சடையெல்லாம் போட்டு தங்களை அழகுபடுத்திக்கிறாங்க. சடையன் அழகுனா சுந்தரம், சடையவர்ம சுந்தர பாண்டியன், இந்த ரெண்டு தான். ஸோ பேசிக்காக பிற்காலத்தில் ரெண்டே ரெண்டு அரசர்கள் தான், ஃபஸ்ட்டு அரசர் வந்து சொல்லியாச்சு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதிலிருந்து மாறணும் அப்படின்னா மாறணும் மாறணும் மாறணும்னு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டாங்கன்னா இவங்க மாறிடுவாங்க அவ்வளோதான். ஸோ மாறவர்ம குலசேகர பாண்டியன் ரெண்டே ரெண்டு அரசர் தான், ஓகேவா, முடிஞ்சு. இப்போ பிற்கால பாண்டியர்களை ஒன்று சொல்கிறாங்க, கூட்டு அரசர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து விக்ரம பாண்டியன் அண்ட் வீர பாண்டியன், அதாவது சடையவர்ம சுந்தர பாண்டியனோட கூட்டு அரசர்களாக இருந்தவங்க விக்ரம பாண்டியன் வீர பாண்டியன், ஓகேவா, விக்ரம பாண்டியன் வீர பாண்டியன், ஓகேவா. அடுத்து மாறவர்ம குலசேகர பாண்டியன் தன்னை கூட்டு அரசராக அறிவிச்சுக்கிட்டவங்க வீர பாண்டியனா. மாறவர்ம குலசேகர பாண்டியனுக்கு ரெண்டு பையங்க, ஒன்று சுந்தர பாண்டியன் இன்னொன்று வீர பாண்டியன். மாறவர்ம குலசேகர பாண்டியன் தனக்கு கூட்டு அரசராக வீர பாண்டியனை அறிவிச்சிருவாங்க, சுந்தர பாண்டியனை விட்டுருவாங்க, தனியாக வந்து என்னது விட்டுருவாங்க. அப்போ சுந்தர பாண்டியன் என்ன பண்ணுறாருனா அவங்களுடைய அப்பாவே க்ளோஸ் பண்ணிட்டு வீரபாண்டியோட சண்டை போடுறாங்க, பட் வீரபாண்டி தான் ஜெயிச்சிடுறாங்க. சுந்தரபாண்டி என்ன பண்ணுறாருனா அலாவுதீன் கில்ஜிட்ட போய் முறையிடுறாரு, இந்த மாதிரி நீங்கள் மதுரைக்கு வந்து என் ஆட்சியை கைப்பற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் அலாவுதீன் கில்ஜி மாலிக் கப்பூரை மதுரை வர படையெடுத்து செல்லும்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மதுரையில் பாண்டியர்கள் ஆட்சி ஒழிஞ்சு மதுரை சுல்தானியம் உருவாச்சு. இங்கே விக்ரம பாண்டியன் வீர பாண்டியன், இங்கே சுந்தர பாண்டியன் வீர பாண்டியன், அதாவது காமனா வீர பாண்டியன் இருக்காங்க, வீர பாண்டியன் எனக்குள்ளே இருக்காங்க.